ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம சேனல் ஃபீட்பேக் தமிழன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டனில் மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தார் இந்த வீடியோ. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம பழைய மெயில் வச்சுருப்போம். ஸோ அந்த மெயிலில் இருக்கக்கூடியது அனைத்துமே நீங்கள் வந்து ஒரு புது மெயில் வந்ததுக்கப்புறம் அந்த இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ் அத்தனையுமே பல்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் வந்துட்டு சொல்லிக் கொடுத்தது வந்து மொபைலில் டெஸ்க்டாப் வெர்ஷன் வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இது வந்து டெஸ்க்டாப்பில் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெளிவாக இருக்கும். மொபைல் ஸ்க்ரீன் சின்னது அப்படிங்கிறனால நாம் வந்துட்டு நான் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக கூட இருக்கலாம். ஸோ சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க் இருக்குது, பத்தாவதுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணி என்கிட்ட டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். இல்லை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துகிறனாலும் தெரியப்படுத்துங்க, நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை கொஞ்சம் ஒன் ஆர் டூ டேஸ் லேட்டானா கோச்சிக்காதீங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். பட்டு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. இல்லை இதே இவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டது போல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண முடியுமோ நான் வந்துட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா, அதான் நான் முன்னையே சொன்ன மாதிரி தான், பழைய மெயில் எல்லாத்தையுமே பல்காக நீங்கள் ஒரு மெயிலுக்கு வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஃப்ரெஷ் மெயிலுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு மெயிலாக ஃபார்வேர்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் அதில் ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறீங்க, இதில் போய் அதை வந்துட்டு எடுத்துக்கிறீங்க. ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். இது பண்ணுறதுக்கு எனக்கு எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் தான். ஆனால் ஏன்னா நான் வந்துட்டு சாம்பிளுக்காக நான் பண்ணனால மெயில் வந்துட்டு என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 100 மெயில் அல்லது ஒரு 200 மெயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு 200 மெயில் அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். ஸோ 200 மெயில் வச்சுருக்கும் போது உங்களுக்கு எடுத்துக்கூடிய நேரம் வந்துட்டு மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது பேஸ்ட் ஆன் யுவர் நெட்ஒர்க், உங்கள் நெட்ஒர்க்கு உங்கள் டேட்டா கனெக்ஷனை பொறுத்து தான் அது இருக்குது. ஸோ அது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்ன வீடியோ அப்படின்னா, ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற அக்கௌண்ட்டை எப்படி பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லேயும் அதுக்கான வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டு எண்டு ஸ்க்ரீன்லேயும் அதுக்கான வீடியோ வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் வந்துட்டு நிறையா மெயில் வச்சுருக்கீங்க, சப்போஸ் அது வந்துட்டு பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன், பட் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்து தான். பட் நீங்கள் டீப்பாக கவனிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ஓகேவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் உபயோகப்படலாம்ல, ஸோ அதுக்காக கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இதெல்லாம் கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நான் வந்துட்டு வச்சுருக்கிறது மொபைல் விவோ, ஸோ அதனால் இது நம்மளுக்கு அப்படி தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டெஸ்க்டாப் சைட் வந்துட்டு இப்போ ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த சர்ச்சில் போயிட்டு ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ஜிமெயில் அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த 9 டாட் இருக்கும், இதை வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி ஆட்டோ ரொட்டேட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். இப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ என்ன பண்ணணுன்னா இந்த 9 டாட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வர ஜிமெயிலை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் சைன்இன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோடதெல்லாமே வரும், மெயில் எல்லாமே காட்டும். நீங்கள் வந்துட்டு இதில் உங்கள் மெயில் என்னமோ அதை கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ இந்த மெயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். சாரி, இப்படி வரும். ஸோ இதுக்கு நம்ம வேற ஒரு விதத்தில் லாகின் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சிஸ்டமில் அப்படியே கூட பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ வந்துட்டு நம்ம பாஸ்வேர்டு வந்துட்டு போடலாம். ஓகே, இப்போ பாஸ்வேர்டு வந்து போட்டுட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்த பேஜுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொபைலுக்கு ஒரு பாப்பப் வரும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இதுக்கு வந்துட்டு நம்ம தரல. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்துட்டு நம்ம ஜிமெயில் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம். இதை வந்துட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஜிமெயில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஓப்பன் ஆகிருச்சு. நம்ம இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு நம்ம செட்டிங்ஸில் போய் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த செட்டிங்ஸ் வந்துட்டு நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான் பண்ணலாம். ஸோ இது வேண்டாம், நம்ம வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வைக்கலாம்னு பார்த்தோம், பட் இதுவே ஓகே தான். இது வந்துட்டு இன்னும் ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியணும், அதுக்காக தான் பார்த்தேன். ஓகே, இப்போ இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போது எனேபிள் டெஸ்க் டாப், நோ தேங்க்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு இவ்வளோ மெயில்ஸ் இருக்குது. இதை தான் வந்துட்டு நம்ம அடுத்ததுக்கு மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த மெயிலிருந்து சேஞ்ச் பண்ணணுமோ அந்த மெயில் எடுத்து வச்சுக்கோங்க, அதை பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. இதில் அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சி ஆல் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதே இதை வந்துட்டு நீங்கள் இதில் செக் பண்ணி பார்க்கலாம் சிஸ்டமில். ஓகே, இந்த நிறையா விதமான ஆப்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபார்வேர்டிங் அண்ட் பிஓபி ஸ்லாஷ் ஐஎம்ஏபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்துட்டு ரொம்ப வீடியோ வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வர முடியலை. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு சிம்பிளான உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிறது தான் நம்ம எனேபிள் பண்ணணும். அதாவது பிஓபி டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் பார்த்திங்களா, அதில் எனேபிள் பிஓபி ஃபார் ஆல் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓகே. இப்போ வந்து பாருங்கள், பிஓபி ஃபார் ஆல் மெயில் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஓகே, டன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை வந்து பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெயில் ஐடிக்கு நம்ம வந்து 2-step வெரிஃபிகேஷன் வந்து இப்போ போட போகிறோம். ஏன்னா இதை கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இது மொபைல்னால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது, சப்போஸ் சிஸ்டம்னால் அது வேறு விதத்தில் தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் 2-step வெரிஃபிகேஷன் வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்துட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துடலாம், ஆன் பண்ணணும். அதாவது 2-step வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நீங்கள் தானா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாஸ்வேர்டு என்டர் பண்ணியாச்சு, நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அதாவது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா 2-step வெரிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு என்னென்ன மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது.
நான் வந்துட்டு டிவைஸ் வச்சு லாகின் பண்ணுமான்னு கேட்கும். நான் ஷோ மோர் அதர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். நான் டெக்ஸ்ட் மெசேஜ் ஆர் வாய்ஸ் கால் கொடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு அதுதான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் பண்ண சொல்லும். ஸோ அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜாக ஃபோன் காலா அப்படின்னு சொல்லி கேட்கும், அது கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ப்ராசஸிங் ஃபோன் நம்பர்னு வரும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நம்ம இப்போ எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓடிபி போட்டு இப்போமா அந்த என்ட்ரு பண்ணிக்கலாம். அந்த கோடை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். 2065 29 தான் அந்த கோட். பின் வந்து வேலிடேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சாரி, நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போது மெசேஜஸில் போயிட்டு 20 69 25. ஓகே, நம்ம வந்து பின் மாற்றி போட்டனால தான் நம்மளுக்கு வந்துட்டு ஷோ ஆகலை. 20 69 25 இப்போ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டேர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். டேர்ன் ஆன் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைட் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் பேக் போய்க்கலாம். பேக் போனதுக்கப்புறம் மறுபடியும் அதே செக்யூரிட்டி ஆப்ஷனில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, ஆப் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஆப் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை முக்கியமாக நம்ம கிளிக் பண்ணோம். இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்துட்டு இப்போ என்ட்ரு பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகும். ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போது செலக்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் கொடுத்துட்டு மெயில் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. செலக்ட் டிவைஸ்ன்னு இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, விண்டோஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது தான் கொடுக்கணும். ஸோ அதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. விண்டோஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு ஜென்ரேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதை நல்லா கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த மெயிலை வந்துட்டு நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுட்டு நம்ம தேவைங்கிறப்ப பார்த்து கூட போட்டுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம காப்பி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மெயிலை வந்துட்டு நம்ம லாக் அவுட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ஜிமெயிலை வந்து சைன் அவுட் பண்ணிட்டு நம்ம அனதர் ஜிமெயிலில் வந்து நம்ம சைன்இன் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம எந்த மெயிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதுக்கான மெயிலை வந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்துட்டு ஆட் அனதர் அக்கௌண்ட் கொடுத்து அந்த மெயிலை வந்துட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்து நம்ம மெயில் இப்போ வந்து இந்த மெயிலுக்கு பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, பாஸ்வேர்டு போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தா நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். நம்ம தேவைங்கும் போது நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2-step வெரிஃபிகேஷன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை யாருமே வந்துட்டு இது தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸோ அதை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அப்கிரேட் டு ஜிமெயில், யூஸ் த வெப் வெர்ஷன் கொடுத்துடலாம்.
நம்ம இதுலேயே சைன் அவுட் கொடுத்துட்டு திரும்ப பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த மெயிலை வந்துட்டு இப்போ நான் லாகின் பண்ணியாச்சு. பட் திரும்பவும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது. ஸோ இது ரீலோட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து அதை நம்ம லாகின் பண்ணியாச்சு. இப்போது இது வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான். ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நோ தேங்க்ஸ் இதில் வந்துட்டு மூணு மெயில் தான் இருக்குது. ஸோ இதை நான் மூணையுமே நான் இப்போ வந்து உங்களுக்காக டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்வேர்டு ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் மூணையுமே டெலிட் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்துட்டு இப்போ அந்த மெயில் ஐடியில் இருந்த ஜிமெயில் அத்தனையும் நம்ம இதில் கொண்டு வர போகிறோம். அதுக்கு திரும்பவும் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன இருக்குன்னா இம்போர்ட் மெயில் அண்ட் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். சாரி, ஒரு நிமிஷம், இம்போர்ட்ஸ் மெயில் அண்ட் கான்டாக்ட்ஸ், எஸ் அதுதான் தரணும். சாரி, இம்போர்ட் மெயில் அண்ட் கான்டாக்ட்ஸ்க்குள்ளே போகக்கூடாது. கீழே இருக்கும் பார்த்தீங்களா, செக் மெயில் ஃப்ரம் அதர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு ஆடிய மெயில் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு இந்த இடத்த மெயில் அட்ரஸை வந்து நீங்கள் போடணும். அதாவது எந்த பழைய மெயில் ஐடியிலிருந்து நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடியில் இருக்கக்கூடிய அட்ரஸ். இப்போ இதுதான் நான் வந்துட்டு மாற்ற போகிறேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இம்போர்ட் இமெயில் ஃப்ரம் அதர் அக்கௌண்ட், ஆமாம் இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஓகே, அடுத்து இந்த ஸ்டெப்பும் கொடுக்கணும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்த அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த இடத்த அந்த பாஸ்வேர்டு என்னென்னா நீங்கள் அங்கே காப்பி பண்ண பார்த்தீங்களா, அதை தான் இது. ஓகேங்களா, போர்ட் இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லேபிள் இன்கமிங் மெசேஜஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் யூ வாண்ட் டு, சாரி இது மொபைல்னால அடிக்கடி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. இந்த மெயிலில் சென்ட் பண்ணுமான்னு கேட்குது. நோ, யூ கேன் சேஞ்ச் திஸ் லெட்டர் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இப்போ இன்பாக்ஸ்க்குள்ளே வந்துடலாம். லோடிங் இப்படி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் கிடையாது. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டைம் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இப்போது அது வந்து சடனாக வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அது வந்து ரொம்பவே டிலே ஆகி தான் காட்டும். இப்போ வந்து டைம் பார்த்துக்கோங்க, 1:29 ஆகுது. ஸோ நான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நான் திரும்ப வந்துட்டு நான் இதை ரீலோட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு மெசேஜஸ் எல்லாமே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு என்னன்றது புரியும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம 1:29 லாஸ்ட்டாக டைம் பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது 30:31:32 தான் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு அது எல்லாமே வந்திருக்கும். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இது இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மெயில் ஐடி போட்டு ஒரு டேக்ஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம், காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் போய் நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இதிலையே சீக்கிரம் பண்ணிக்க முடியும்.
இப்போ இதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாப்பப் மாதிரியே போட்டு கொடுத்துருப்பானுங்க, அதாவது உங்கள் மெயில் ஐடி போட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்த நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், ஆனால் அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்த பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், நம்ம வந்துட்டு இன்பாக்ஸ் ஸ்டார்ட் ஸ்னோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்ட் டிராஃப்ட், அதுக்கு அடுத்ததாக இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணினீங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு உடனே சைடில் எல்லாமே வந்துட்டு ஷோ ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். இப்போ அதில் பார்த்த அத்தனை மெயிலுமே வந்துட்டு நம்மளுக்கு இதில் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஜிமெயிலில் என்னென்ன இருந்துச்சோ அது அனைத்துமே இதில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, ஏன்னா அப்போ தான் மறுபடியும் மேலும் மேலும் ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் தீம்ஸ் வைக்கிறேன், அந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் வைக்கணும்னு பிடிச்சிருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போ நான் எப்படி பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்ச தீம்ஸ் வந்துட்டு நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நம்ம நார்மல் மொபைல்ஸில் வந்துட்டு ஒர்க் ஆகாது, பட் நீங்கள் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்ச் ஆனது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதுவும் ஒரு சின்ன ட்ரிக் தானே. ஸோ இதுவும் நீங்கள் கற்றுக்குவோங்க, நீங்கள் கொஞ்சம் கெத்தாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலாம். அதாவது என் மெயில் என்னோடய ஜிமெயிலில் பார்த்தியா எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பாருங்கள், அப்படியே நீங்கள் ஸ்கீலில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ அந்த ஹிசினோம் ஃப்ரீனோஸ் அதை வந்து என்னோடய மெயில் அக்கௌண்ட் நான் ரெஃப்யூஸ்க்காக வச்சுருக்கிறது. ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் என்னென்ன மெயில்ஸ் இருக்குது அது என்னைக்கு வந்துச்சுங்கிறத வரைக்கும் நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஏன்னா ரொம்பவே ஈஸியான விஷயம். ஏன்னா லைக் கொடுத்தீங்க அப்படின்னா மேலும் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ ஓகே அப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் தெரியப்படுத்தலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டு போடாதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் வந்துச்சு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் எனக்கு டைரெக்டாக நீங்கள் பண்ணணும், என்ன மீன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஸ்டாவில் நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி திட்டுங்க, நோ ப்ராப்ளம். டெலகிராம்லேயும் வந்து திட்டலாம், நோ ப்ராப்ளம். அதே போல் வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க, என்னோடய காண்டாக்ட் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கூட திட்டுங்க, பட் கமெண்ட் செக்ஷனில் வேணாம். ஏன் அப்படின்னா எல்லோரும் வந்துட்டு நம்ம கமெண்ட்ஸை வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளுக்கு தோன்ற விஷயத்தை யாராச்சும் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வர்றது யாராவது ஒருத்தர் வருவாங்க. அவங்க வந்துட்டு அந்த படித்து ஏன் மனசு கஷ்டப்படணும்? ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், என்ன நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், திட்டலாம், அதுக்கு எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிறதில் எதுலையாச்சும் உள்ள ஜாயின் பண்ணி என்னை டைரெக்டாக வந்துட்டு ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஓகேனா நீங்கள் வரலாம். ஒரு யூடியூப்போட அக்கௌண்ட்டில் இருந்து தான் எனக்கு வந்துட்டு இந்த கமெண்ட் வந்துச்சு. ஸோ அது வந்துட்டு நம்ம வெளியே சொல்லக்கூடாது. ஸோ அது நம்மளுக்கும் நல்லதில்லை, ஏன்னா அவங்க சேனலை பாதிக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னொரு நல்ல கண்டென்ட் வந்துட்டு நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில டிலேஸ் ஆகுது, அது ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் ரெகுலராக வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ சீக்கிரம் வீடியோஸ் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் வீடியோ கொடுப்பேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வர்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.